அனைவருக்கும் சலாம். நாமளாம் வருங்கால கலாம். இது ஹாட்ஸ்பாட். நான் உங்கள் ராஜேஷ். அதாவது இப்போ நார்மலாக ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு சினிமாவில் ஒரு படம் வருது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். நான் எல்லா படமும் சொல்ல, ஒரு சில படங்களை பார்க்கும்போது அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ சர்க்கார் ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை பற்றி இந்த 49B அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு, அது நமக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்த படம் தான் காப்பான். காப்பானில் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்பான் ஃபுல்லாகவே அந்த காப்பான்ற பேரும் சரி அந்த படமும் சரி ஒரு விஷயத்த அழுத்தமாக நம்மள்கிட்ட சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எஸ்பிஜி ஆஃபீஸர்ஸ். அந்த படத்தில் சூர்யாவும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வராரு. அது என்ன எஸ்பிஜி ஆஃபீஸர்ஸ், எஸ்பிஜி அதுக்கான விரிவாக்கம் என்ன, அப்படி என்ன ஸ்பெஷல் அதில், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். எஸ்பிஜி இது என்ன எஸ்பிஜி அப்படின்னா, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னா என்ன, இதை யார் கிரியேட் பண்ணால், எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, இப்போ அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதுக்கு எப்படி நம்ம அதாவது செலக்ட் ஆக முடியும், அதுக்கு அப்புறம் அதோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் என்னென்ன, இதை பற்றி தான் இப்போ முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஜி சொல்லியாச்சு, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா, 1984 அக்டோபர் 31 இந்த தேதியில் தான் நம்மளுடைய இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அவங்களுடைய மெய்க்காப்பாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 84 நம்மளுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் பதவி ஏற்கிறாங்க அடுத்த பிரதமராக. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் எந்த பிரதமருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா, பிரதமருக்குன்னு ஒரு தனியான ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஒன்று கிரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறார். ஸோ அவர் கிரியேட் பண்ணது தான் செக்யூரிட்டி ப்ரொடக்ஷன் யூனிட், அதாவது எஸ்பியூ அப்படின்னு சொல்லி அவர் கிரியேட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து எஸ்பிஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1988 இதை வந்து அமல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, 1988 கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் 1991 நம்மளுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்படுறாங்க, குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இறந்துடுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அதில் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இனிமே எஸ்பிஜி அப்படின்றது கரண்ட்டாக இருக்கிற, இப்போ நான் பிரதமராக இருக்கேன்னா எனக்கு மட்டும் கிடையாது, எனக்கு முன்னாடி இருந்த முன்னாள் பிரதமருக்கும் இந்த பாதுகாப்பு உண்டு. முன்னாள் பிரதமர் வந்து வாலண்டியாக கேட்குறாரு, எனக்கு இவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அவங்களோட சம்மந்தப்பட்டவங்க யாருக்கா கேட்டார்னா அவருக்கும் பாதுகாப்பு உண்டு. ஓகே, இப்போ எஸ்பிஜியோட மோட்டோ என்னன்னு பார்த்தோம்னா, மோட்டோ என்னன்னா மூணு விஷயம், பிரேவரி, டெடிக்கேஷன், அப்புறம் செக்யூரிட்டி. இதான் மூணு மோட்டோ உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்தியாவில் இந்த எஸ்பிஜி ஃபோர்ஸஸ் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பேருக்கு இருக்குது. ஒருத்தர் நம்மளுடைய பிரதமர், இப்போ பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு, சோனியா காந்தி, அப்புறம் ராஜீவ் ஐ மீன் ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி, இவங்களுக்குலாம் இருக்குது. இப்போ இந்த 4 பேருக்கு தான் இந்தியாவில் எஸ்பிஜி ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த எஸ்பிஜி ஃபோர்ஸ், இப்போ எஸ்பிஜி எஸ்பிஜின்னு சொல்ல உடனே உங்களுக்கு ஆர்வம் வரும் இல்லை, நம்ம எஸ்பிஜி ஆஃபீஸரான எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் எஸ்பிஜி ஆஃபீஸரான உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு உங்களுக்கு தான் தோணும் இல்லையா. இந்தியா ஃபுல்லாக எஸ்பிஜி ஆஃபீஸர் எத்தனை பேர் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 3000 பேர் தான். இவ்வளோ பெரிய இந்தியாவில் எஸ்பிஜி ஆஃபீஸர்ஸ்னால் 3000 பேர் தான். ஓகே, இந்த 3000 பேருக்கு சம்பளம் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு செலவழிக்கப்படுற மணி எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 385 கோடி. 3000 எஸ்பிஜி ஆஃபீஸர்ஸ்க்கு உங்கள் செலவழிக்கிற காசு மட்டும் 385 கோடி. இது நீங்கள் ஒர்த்தா, நீங்கள் கேட்கலாம் இல்லையா, உங்களுக்கு தோணும் இல்லை, வெறும் 3000 பேருக்கு 385 கோடியா, இவ்வளோ கொடுக்குறாங்களா உங்களுக்கு 3000 பேருக்கு, இது ஒர்த்தா உங்களுக்கு ஒரு தாட் வரும். இதுக்கான ஆன்சரை கடைசியாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எஸ்பிஜி ஆஃபீஸராக நான் ஆகணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, என்னென்னலாம் இருந்தால் எஸ்பிஜி ஆஃபீஸராக ஆகலாம் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான 4 சர்வீஸ் இருக்குது இந்தியாவில் போலீஸ் சர்வீஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். நெக்ஸ்ட்டு பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஐடிபிபி, இண்டோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ். ஓகே, இந்த 4 ஃபோர்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். இந்த 4 ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணும்போது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுவாங்களே, அது இந்த ஃபோர்ஸில் இவர் பெஸ்ட்டான ஆஃபீஸர் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை தான் எஸ்பிஜிக்கு இவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் எடுக்கும் போது உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குது. என்னென்னா, உங்கள் மேலே எந்த பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் டியூட்டியில் இருக்கும் போது, நீங்கள் இப்போ ஒரு விஐபி வந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் அந்த விஐபிக்கு எந்த காயமும் இந்த மாதிரி ஏதாவது யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு காப்பாற்றிருக்கணும். இது ஒன்று, இது இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அதாவது பிளாக் மார்க் இல்லைன்னா அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. இதோட பதவிக்காலம் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, 10 வருஷம். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கேயே போயிடலாம். இப்போ நீங்கள் வந்து சிஆர்பிஎஃப் ஆஃபீஸராக இருக்கீங்க, அங்கே இருந்தால் எஸ்பிஜி ஆஃபீஸர் ஆனீங்கன்னா மறுபடியும் அங்கேயே போய்க்கலாம் 10 வருஷத்துக்கு அப்புறமா. ஓகே, ஓகே, இவ்வளோ பவர்ஃபுல்லான எஸ்பிஜி ஆஃபீஸருக்கு எப்படி ப்ராக்டிஸ், அதாவது பயிற்சி எப்படி கொடுப்பாங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் சீக்ரெட் சர்வீஸ் சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, அங்கே தான் பயிற்சி கொடுக்குறாங்க, இந்தியாலையும் கொடுக்குறாங்க. ஓகே, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அதாவது எல்லா போலீஸ் வேலைக்குமே என்ன எலிஜிபிலிட்டி, ஃபிட்னஸ், உடல் வலிமை, அதுதான் இங்கேயுமே உடல் வலிமை இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ், சமயோஜித புத்தி இருக்கணும். மூணாவது, ஏதாவது நாசகாரியங்கள் பண்ணாங்கன்னா அதை எப்படி தடுக்கிறதுன்றக்கான இந்த ஒரு யோசனை இருக்கணும். அது நாலாவது, கம்யூனிகேஷன், இந்த 4 இருந்தால் தான், இந்த 4 நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எங்கே செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இந்த இவ்வளோ ஸ்பெஷலான எஸ்பிஜி ஃபோர்ஸ், அதாவது இந்தியாவிலே அதிக அதிகாரம் உள்ள எஸ்பிஜி ஃபோர்ஸ்க்கு உள்ள வெப்பன்ஸ் என்ன, ஏன்னா ஒரு போலீஸ்காரருக்கு வெப்பன்ஸ் தான் ரொம்ப ஒரு கண்ணு மாதிரி. ஓகே, என்னென்ன வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா,
நிறைய ஒரு நிறைய ஒரு உயர் ரகமான வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது பேர் பார்த்தோம்னா F1 Hestel F2000 F1 Hestel 57 F1 Hestel P90 Block 17 Block 19 இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது ஒரு பிரதமர் வந்து வெளியே கிளம்புறாரு அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க சுற்றி 4-5 கார்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த எஸ்பி சார்ஜஸ் ஒரு டோட்டல் செக்யூரிட்டி கொடுக்க போகிறாங்கன்னா என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் உள்ளே இருக்கணும் அப்படின்னா, இந்த ரூலே கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கணும். என்னென்னா 3 ஆம்டு BMW 7 சீரீஸ் அது இருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 ஆம்டு ரேஞ்ச் ரோவர். நெக்ஸ்ட்டு 8-10 வரைக்கும் உள்ள BMW X5 சீரீஸ். அதுக்கடுத்தது 6 டொயோட்டோ ஃபார்ச்சுனர்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும். எந்த மாதிரி ஆம்புலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 மெர்சிடியஸ் பிரிண்டட் ஆம்புலன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டாடா சஃபாரி ERM கார் இருக்கும். இந்த எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அவங்க வெளியே கிளம்பலாம். பிரதமர் வரும்போது பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு மோடியே வராரு அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில டிவியில் பார்த்துருக்கலாம் இல்லை பார்த்துக்கலாம். என்னென்னா அவங்களை சுற்றி இந்த ஆஃபீஸஸ் இருப்பாங்க, ஸ்பீச் ஆஃபீஸஸ். இதிலே பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் அவங்க சுற்றி இருப்பாங்க, செமி சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு 4 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு குரூப் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறவங்க புரியுறதுக்காக சொல்கிறேன் பேச்சுக்கு, சப்போஸ் பிரதமரை வந்து ஒருத்தவங்க சுடுறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த குண்டு வந்துட்டு பிரதமர் மேலே பாஞ்சிடக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னோட உயிரை கொடுத்தாவது பிரதமரை காப்பாற்றணும். பிரதமரை நோக்கி ஒரு குண்டு வருதுன்னா டக்குனு இவங்க பாஞ்சு பிரதமரை காப்பாற்றி அந்த குண்டை இவங்க வாங்கிக்கணும். ஸோ இதைத்தான் சொன்னேன் அப்பவே, இந்த எஸ்பிஜிக்கு ஏன் இவ்வளோ சலுகை நீங்கள் கேட்டிங்கன்னா, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இங்கே போனால் உயிர் போகும்னு தெரிஞ்சு தான் இந்த வேலைக்கு வராங்க. ஸோ தன்னோட உயிரை கொடுத்து பிரதமரை காப்பாற்றணும். அந்த ஃபஸ்ட் 4 சர்க்கிள் இருக்காங்களே அவங்க, அடுத்த 4 சர்க்கிள் இருப்பாங்க இல்லையா, அடுத்த சர்க்கிள் இருப்பாங்களே அடுத்த சுற்றி உள்ளவங்க, அவங்க என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு சர்க்கிளில் உள்ளவங்க பிரதமருக்கு ஒரு 5 அடிக்கு பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து உள்ள சர்க்கிளில் உள்ளவங்க பேரே பார்த்தீங்கன்னா கவுண்டர் அசால்ட், அதுதான் அவங்களோட பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதமருக்கு டைம் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்து போச்சு, ஒரு எமர்ஜென்சி பீரியடாக இருக்குது, சிவ யாரும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரதமர் வந்து ஒரு சேஃப் சூனுக்கு போகிறதுக்கான டைமை கொடுக்கணும். எப்படின்னா வர்ற குண்டுகளை இவங்க டக்குனு வாங்கிக்கணும். அதே தான் முன்னே உள்ளவங்க, அதே தான் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் உள்ளவங்களும் அவங்க பிரதமர் மேலே வர குண்டை இவங்க பாஞ்சு வாங்கிக்கணும். இவங்க வந்து பிரதமருக்கு டைம் கொடுக்கணும், அவங்க ஒரு சேஃப் ஜோனுக்கு போகிற வரைக்கும் அவங்க மேலே வர குண்டுகளை இவங்க வாங்கிட்டே இருக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னாலே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, தன் உயிரை கொடுத்து மற்றவங்க உயிரை காப்பாற்றணும், அதாவது பிரதமருடைய உயிரை காப்பாற்றணும். இப்போ நீங்கள் சின்னதாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, லாஜிக்காக நமக்கு உயிருக்கு ஏதாவது பிரச்சனைனாலே அதே மேலே தாங்க முடியாது இல்லையா, பட் இவங்க பிரதமருடைய உயிர், அதாவது மற்றவர்கள் வரக்கூடிய உயிர் போகக்கூடிய அந்த விஷயத்தை கூட இவங்க எடுத்துக்கிட்டு உயிரை மாற்றிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தியாகமாக தான், ஆஃப்டர் ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு அப்புறமா இவங்க தான் வந்து, அது ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் வெளியே பார்டர்ஸில் உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க, பட் இவங்க உள்ள இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ளே உயிரை கொடுத்து காப்பாற்றுறாங்க. ஓகே, இன்னொன்று உங்கள் கையில் வந்து ப்ரீஃப் கேஸ் இருக்கும், நீங்கள் ஏதாவது படத்தில் பார்த்துக்கலாம், ப்ரீஃப் கேஸ் இருக்கும். அந்த ப்ரீஃப் கேஸ்க்கு என்ன இருக்கும், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குமானா, அதெல்லாம் இருக்காது. ப்ரீஃப் கேஸ் எதுக்குன்னா, அது வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி, அது ஒரு ப்ரீஃப் கேஸ் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் அதை டக்குனு விரிச்சாங்கன்னா 3 அடுக்காக விரியும். ஸோ விரியும் போது அதை வந்து பாதுகாக்கிறது, பிரதமருக்கு பிரதமரை நோக்கி ஏதாவது குண்டு வந்துச்சுன்னா டக்குனு இதை நீட்டிட்டாங்கன்னா புல்லட் ப்ரூஃப் தானே, ஸோ அவர் மேலே படாது இல்லையா. ஸோ அதுக்காக புல்லட் ப்ரூஃப் தான் அது வந்து அந்த ப்ரீஃப் கேஸ்ன்றது. அந்த ப்ரீஃப் கேஸ்க்குள்ளே ஒரு பிஸ்டலும் இருக்கும், ஒரு தோட்டாவும் இருக்கும். ஓகே, சப்போஸ் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், எஸ்பிஜி காலம் முடிஞ்சு போச்சு, உங்களோட பதவி காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி எங்கே இருந்தீங்களோ அங்கேயே போகலான்னு சொன்னேன். பட் இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ உங்களுக்கு இந்த 10 இயர்ஸ் ஆகிப்போச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இவங்க நினைக்கிறாங்க ஓகே இந்த இதை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம இந்தியாவிலே ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பு இருக்குது, என்னென்னா ரா அப்படின்ற அமைப்பு இருக்குது, அந்த ரா கிட்ட போய் இவங்க வந்து கன்சல்ட் பண்ணும், இந்த மாதிரி நான் பதவி விலகலான் இருக்கேன் நான் போகலாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த ரா வந்து செக் பண்ணுவாங்க, பிரதமருக்கு வந்து எந்த உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட, ஓகே எந்த உயிர் பிரச்சனையும் கிடையாது பிரதமருக்கு, நீங்கள் போகலாம்பாங்க. இல்லை இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷலான சலுகைகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து இன்னொன்று பார்த்துடலாம், நீங்கள் பிரதமர்னே பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் பிரசிடென்ட்டுக்கு எந்த பவர் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு ஜனாதிபதி தலையாக வந்து தண்ணி குடித்தாலும் இந்த எஸ்பிஜி ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு செக்யூரிட்டியாக போக மாட்டாங்க, இதுதான் பெரிய ரூல். சரி, இப்போ அவங்களுக்கு செக்யூரிட்டியே கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு இருக்குது PBM சொல்லப்படக்கூடிய பிரதமர் பாடிகார்ட்ஸ், சாரி PBG பிரதமர் பாடிகார்ட்ஸ், அதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செக்யூரிட்டி. ஓகே, ஒரு பிரதமர் இங்கே இருக்கார், இந்தியாவுக்கு இருக்கார், இவங்க செக்யூரிட்டி பண்ணுறாங்க ஓகே, பட் பிரதமர் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா, இப்போ நம்ம பிரதமர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளிநாடு போவார். ஸோ வெளிநாடு போனால் அங்கேயே செக்யூரிட்டி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், இவங்களும் கூடவே போகணும், அதாவது 24 நேரம் பிரதமர் இவங்கெல்லாம் போகிறாரோ அவர் கூட இவங்க எப்போவுமே இருப்பாங்க. இப்போ வெளிநாடு போனாங்க அப்படின்னா அங்கே என்ன முக்கியமான ரூல்னா, வெளிநாட்டுக்கு போகிறார், சப்போஸ் ஒரு மெக்சிகோக்கே போகிறான்னு வச்சுக்கோமே, ஒரு ஜெர்மனிக்கு போகிறார், ஜெர்மனிக்கு போகிறார் பிரதமர், ஜெர்மனிக்கு போகிறாங்க அப்படின்னா ஃப்ளைட் வந்து ஜெர்மனியில் லேண்ட் ஆகும் இல்லையா,
லேண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. லேண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரசிடென்ட்லாம் மீன் பிரதமர்லாம் வராங்கன்னா ஃபஸ்ட்டு பிரதமர் வரவே மாட்டாங்க. அந்த ஃப்ளைட்டை விட்டு வெளியே வரும்போது ஃப்ளைட் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு பிரதமர் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீச் ஆஃபீஸர்ஸ் தான் வருவாங்க. வந்து கீழே வந்து பிரதமர் இறங்குறது அந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இவங்க செக் பண்ணிவிட்டு ஓகே சொன்னால் தான் பிரதமரே ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்குவார். இது வந்து ஒரு முக்கியமான ரூல், எல்லாமே ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. அந்த எஸ்பிஜி ஆஃபீஸர் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஓகே, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஒரு ஃபோர்ஸ் இருக்கா, ஸ்பெஷலான சலுகை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொம்ப பெரிய சலுகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் மேல்கோட்டு போங்க, கீழ்கோட்டு போங்க, ஹைகோர்ட்டு போங்க, சுப்ரீம் கோர்ட்டை கூட போங்க, இவங்க மேலே ஒரு வழக்கு கூட போட முடியாது. இது வந்து அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை. எந்த கோர்ட்டு வேணாலும் போங்க, ஒரு வழக்கு கூட இவங்க மேலே போட முடியாது. ஏன்னா உயிரை கொடுத்து காப்பாற்றுறாங்க அப்படின்னா அதுதான் வேலைன்னு தெரிஞ்சது வேலைக்கு வராங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இதுவே கம்மி தான், அவங்களுக்கு கடவுள் மாதிரி இல்லையா. ஓகே, இப்போது இவங்களுக்கு இவ்வளோ ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க பார்த்துட்டோம். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் இருக்குது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எக்காரணம் கொண்டும் மீடியா ப்ரெஸ் இருக்காங்களா அவங்கக்கிட்ட வாய் திறக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா 24 பிரதமர் கூட இருக்காங்க இல்லையா. ஸோ பிரதமர் கூட இருக்கும்போது உள்நாட்டு ரகசியங்கள் இதெல்லாம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதை வந்து இங்கே லீக் ஆயிருமோ அப்படின்றதுக்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரூல் என்னென்னா, வாயை திறக்கவே கூடாது ப்ரெஸ்ஸுக்கிட்ட. ஓகே, இப்போ சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, 385 கோடி செலவு பண்ணுறாங்க, அது ஒர்த்தா அப்படின்னு யோசிக்கணும்னு தோணும் இல்லையா. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், ஒர்த்தா இல்லையா. எனக்கு இது அதுவே கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா உயிரை விட பெருசு என்ன இருக்கு இல்லையா, உயிரே கொடுத்து அவங்க அந்த வேலைக்கு வராங்க. ஸோ அது பெரிய ஒர்த்து தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த காப்பான்னு படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட மெசேஜே இதுதான். எஸ்பிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் காப்பாற்றுறாங்க, அதுதான் அந்த படத்தோட டைட்டில், காப்பான் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அதை அந்த படத்தில் டைட்டிலாம் வச்சுருப்பாங்க. ஓகே, இதைத்தான் நான் உங்களை சொல்லணும் நினச்சேன். இன்னைக்கு நான் அப்படியே நம்புறேன். இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டாப்பிக் பேசணும் ஆசைப்படினா அது என்ன டாப்பிக்ன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், அதுக்கு பேசலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ண ஆசைப்படினா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.